மீன்வளத்துறையில் சந்தைப்படுத்துதல் நோக்கத்துடன் மத்திய அரசின் இணைய வர்த்தக செயலியான மத்ஸ்ய சேது செயலியில் அக்வா பஜார் என்ற மீன் சந்தைக்கான பிரத்யேக பிரிவை மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா தொடங்கி வைத்தார். புதுதில்லியில் நடைபெற்ற 9வது தேசிய மீன்வளத்துறை ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா, மீனவர்களின் திறனை மேம்படுத்த முக்கியத்துவம் அளித்து அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். நிகழ்ச்சியில் இணை அமைச்சர்கள் எல் முருகன், சஞ்சீவ் பல்யான் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய இணையமைச்சர் எல் முருகன், மீன்வளத்துறையில் ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ் இயக்கத்தின் கீழ் முதல் முறையாக புதிய தொழில் முனைவோரை உருவாக்கும் நோக்கில் அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது. முதல் நாளான நாளை சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. இந்த கலந்தாய்வு 23ஆம் தேதி வரை நடைபெறும். இதைத் தொடர்ந்து 24ஆம் தேதி பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கும். இந்த ஆண்டு 158,157 மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 148,000 பொறியியல் படிப்பு இடங்களுக்காக மொத்தம் 158,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இதனால் விண்ணப்பித்த மாணவர்கள் அனைவருக்கும் இடம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் புதிதாக 8,11,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கட்டிடங்களை மாநில அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன், மா சுப்பிரமணியன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். பின்னர் மருத்துவக் கல்லூரியில் தமிழ் மன்றத்தினை இருவரும் குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். தமிழ் மன்ற நிர்வாகிகளை பாராட்டும் வகையில் மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் பரிசுகளை வழங்கினர். விழாவில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை 1,977 கோடி ரூபாய் மதிப்பில் அமைய உள்ளதாக கூறினார். அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என தெரிவித்தார். திருச்சி மத்திய சிறைச்சாலை சிறப்பு முகாமில் 3 துணைநிலை ஆணையர்கள் தலைமையில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். கடந்த மாதம் நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து தற்போது மீண்டும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. இதில் தங்கம் கடத்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான சட்டவிரோத பண பரிவர்த்தனை குறித்த ஆவணங்கள் மற்றும் விவரங்களை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சோதனையின் போது 50க்கும் மேற்பட்ட செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சோதனையை ஒட்டி திருச்சி மத்திய சிறைச்சாலை பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் பாமாயில் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கிலும் விவசாயிகளுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கும் வகையிலும் மாநில அரசு எண்ணெய் பனை சாகுபடியை உயர்த்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி தேசிய சமையல் எண்ணெய் இயக்கம் எண்ணெய் பனை திட்டத்தின் கீழ் நடவுக்கு தேவையான தரமான எண்ணெய் பனை கன்றுகள் முற்றிலும் இலவசமாக விவசாயிகளுக்கு விநியோகம் செய்வதற்கு தனியார் நிறுவனம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எண்ணெய் பனை மரங்களை நல்ல முறையில் பராமரிப்பதற்காக 1 ஹெக்டேருக்கு 10,500 ரூபாய் மானியமாக கொடுப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. திருப்பூரில் முதன்முறையாக 3 நாள் தேசிய ஆடை கண்காட்சி இன்று தொடங்கியது. அனைத்து சங்கங்களும் இணைந்து நடத்தும் இந்த கண்காட்சி உள்நாட்டு உற்பத்தியில் திருப்பூர் முதன்மை இடம் பெறும் வகையிலும் உள்நாட்டு தொழிலை மேலும் வலுப்படுத்தும் வகையிலும் நடத்தப்படுகிறது. கண்காட்சியில் 60க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. தென்னிந்தியாவில் இருந்து 600 வணிகர்கள் கண்காட்சிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை எலியட்ஸ் கடற்கரையில் நாளை சென்னை தினம் கொண்டாட்டம் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி சென்னை தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான சென்னை தினம் நாளை தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இந்திய தொழில் கூட்டமைப்புடன் இணைந்து சென்னை தினத்தை பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் நாளை மாலை 3:30 முதல் 11:30 வரை பல விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் உணவு மற்றும் சிற்றுண்டி விற்பனை கடைகள் அமைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாநகராட்சியின் சார்பில் கொரோனா தடுப்பூசி முகாம் மற்றும் இயற்கை உர விற்பனைக்கான கடைகள் அமைக்கப்பட உள்ளன. சென்னை தின கொண்டாட்டத்தில் மக்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என மாநகராட்சி அழைப்பு விடுத்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு கேரளாவில் திருவோண பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட உள்ளதால் கன்னியாகுமரி பூ வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் அமைந்துள்ள மலர் சந்தை இந்திய அளவில் புகழ் பெற்றது. இங்கு பல்வேறு நகரங்களில் இருந்து பல வகையான பூக்கள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி கேரளாவில் திருவோண பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் பூக்களின் விலை பல மடங்கு உயரும் என பூ வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனா்.
மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த மிருண்யாயானி அமைப்பு சார்பில் மாபெரும் கைவினை ஆடைகளுக்கான பொருட்காட்சி சென்னையில் இன்று தொடங்கியது. தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் வளர்ச்சி அமைப்பின் தலைமை அதிகாரி சோபனா பொருட்காட்சியை தொடங்கி வைத்தார். இன்று தொடங்கும் இந்த பொருட்காட்சி இம்மாதம் இறுதி வரை நடைபெறவுள்ள இப்பொருட்காட்சியில் மத்திய பிரதேசத்தில் இருந்து நேரடியாக கொண்டுவரப்பட்ட கைவினை சேலைகள் மற்றும் பிற பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் வெள்ள நிலைமை மோசமடைந்துள்ள நிலையில் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் இன்று ஹெலிகாப்டர் மூலம் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். பூரி, கட்டாக் உள்ளிட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 5 மாவட்டங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் 15 நாட்களுக்கான நிவாரண உதவிகளையும் அறிவித்தார். குறிப்பாக கடலோரத்தை ஒட்டிய மாவட்டங்களிலும் மகாநதி கரையோரப் பகுதிகளிலும் வெள்ளம் அபாய கட்டத்தையும் தாண்டி செல்வதால் அங்கு மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒடிசாவை ஒட்டிய கடல்பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்பதால் ஒடிசாவில் மேலும் மழை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.